தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி நாகை ECR ரோட்டில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு தமிழக கைத்தறி மற்றும் தொழில்நூல்துறை அமைச்சர் OS மணியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய தலைவர், முன்னாள் அமைச்சர் பலர் கலந்து கொண்டனர். இதே தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி புரட்சி தலை அம்மா அவர்களுடைய நான்காம் ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் சூளுரை ஏற்கிறோம். நாகை அடுத்துள்ள நாகூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தர்கா குளத்தின் சுற்றுச்சுவர் கனமழை காரணமாக சேதமடைந்தது. 50 அடி நீளமுள்ள சுற்றுச்சுவர் விரிசல் ஏற்பட்டு சாய்ந்து விழும் நிலையில் இருப்பதால் குளத்தின் நீர் வெளியேறாத வகையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தர்கா குளத்தின் சுவர் சேதமடைந்ததை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் OS மணியன், நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் மற்றும் நாகை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது குளத்தில் உடைப்பு ஏற்படாத வண்ணம் சுவற்றை தற்காலிகமாக சீர் செய்ய அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். मरे மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் பாதித்த இடங்களை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் மற்றும் சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி முனியநாதன், மயிலாடுதுறை மாவட்ட சிறப்பு அதிகாரி லலிதா உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். நாட்டுக்கு
பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியபோது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் 52 மையங்கள் அமைத்து அதன் மூலம் 15,000-க்கும் மேற்பட்டோருக்கு உணவு அளிக்கப்பட்டு வருகிறது மற்றும் கால்நடைகளுக்கு சிறப்பு மருத்துவ குழு அமைத்து மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது மேலும் தாழ்வான பகுதியில் உள்ளவர்களை மீட்டு பாதுகாப்பான மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி சிறப்பாக நடைபெறுகிறது சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தி தங்கு தடையின்றி சாலை வசதி செய்யப்பட்டு வருவதாகவும் 30,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருப்பதாகவும் மழைநீர் வடிவதற்கு 3 நாட்கள் ஆகக்கூடும் எனவும் கூறினார் மேலும் அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேத்து பெய்த கனமழையின் காரணமாக வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை தாலுகாவில் உள்ள பகுதிகளில் வந்து அதிக மழை பெஞ்சிருக்கு இதில் ஒரு 52 மையங்களில் வந்து 15,000-க்கு மேற்பட்ட மக்களுக்கு வந்து உணவளிச்சிட்ருக்கோம் இப்போ மருத்துவர்களும் வந்து அந்தந்த ஒவ்வொரு சென்டருக்கும் அனுப்பியிருக்கோம் பார்த்துட்ருக்குறாங்க இப்போ இந்த மாதிரி கிராமங்கள் எடகுடி வடபாதி போன்ற பகுதிகளில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு 10 கிராமங்கள் வந்து தண்ணி மூழ்கியிருக்கு இந்த பகுதிகளில் மக்களும் பார்த்துருக்குறோம் அப்புறம் வந்து கால்நடை மருத்துவர்கள் மூலமாகவும் அந்த கால்நடைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் மயிலாடுதுறை டவுனில் வந்து மோட்டார் வச்சு பெரிய ராட்சச மோட்டாரை வச்சு தண்ணிகளை இறைச்சிட்ருக்கோம் அப்புறம் அந்த சாலைகளில் வந்து விழுந்த மரங்களை வந்து அகற்றி அதுக்கான இப்போ சாலை போக்குவரத்து வந்து நடந்துகிட்ருக்கு எந்த இடத்துலையும் வந்து பாதிப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி மழை பெஞ்சு நேற்றுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இதுதான் கொஞ்சம் வடியும் அப்புறம் கிராப்பு கிட்டத்தட்ட வந்து நேற்றுக்கு வரலுமே ஒரு 30,000 ஏக்கர் வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கு முழுகிருக்கு தண்ணியும் போயிட்டுருக்கு அதனால் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் தான் வந்து நிலைமை முழுமையாக தெரிய வரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மயிலாடுதுறையினுடைய தனி அலுவலர் அங்கங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவங்க எல்லாமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்குறாங்க சிறப்பான இது வந்து நடந்துகிட்ருக்கு மக்களுக்கு வந்து ஏதாவது நம்ம எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய தொலைத்த எண்ணும் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி தகவல் கொடுத்தா வர்றதுக்கான குழுக்கள்லாம் அந்தந்த இடத்துல தாலுகா வைஸ் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க தண்ணி வடிகிறதுக்கு வந்து இப்போ தற்சமயத்துக்கு வந்து இப்போ ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு சில இடத்துல இந்த பகுதியில் அதனால் ஒரு 2-3 நாள் பின்னாடி தான் வந்து இது பண்ண முடியும் இப்போ டவுனை பொறுத்தவரையில் அந்த மோட்டார்கள் வச்சு தண்ணியை வந்து குடியிருப்பு பகுதியில் அகற்றிருக்கோம் இருந்தால் கூட தண்ணி வந்துட்டு தான் இருக்குது அதனால் ஒரு 2-3 நாள் ஆகும் நல்லமாக இது வரதுக்கு வங்கக்கடலில் உருவான புரவி புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக சீர்காழி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் தாழ்வான இடங்களில் தங்கியுள்ளவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அந்தந்த ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஒளிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சுமார் 15,000 பேர் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இதனை பொதுமக்கள் அறியும் வகையிலும் ஆட்டோ வாகனம் மூலம் ஒளிபெருக்கிக் கொண்டு கொள்ளிடம் பகுதியில் தாழ்வான இடங்களில் தங்கியுள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தி வருகின்றனர் நாளை காலை 6 மணிக்கு தாங்கள் குடும்பத்தோடு வந்து தங்கிக் கொள்ளுமாறு புத்தூர் புத்தூர் மதகடி கடுக்காய் மரம் சோதியக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஒளிபெருக்கி மூலம் நேற்று இரவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வந்தனர் நேயர்களே இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்